ப்ளாகிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, சிறப்பான விஷயம்தான். இப்போ உங்களுக்கு தேவை நிறைய டிராஃபிக். அப்போ தான் காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இது. அதுக்கு நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணணும், உங்களோட பிளாக் வெப்சைட்டை இண்டெக்ஸ் பண்ணணும். பிளாக் இண்டெக்ஸ்னா என்ன? பிளாக் இண்டெக்ஸ்னா உங்களோட வெப்சைட்டை, உங்களோட வெப்சைட் அட்ரெஸை நீங்கள் பல இடத்துல பதிவு செய்யணும். அதுதான் பிளாக் இண்டெக்ஸ். நீங்கள் வெப்சைட் ஆரம்பித்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பண்ண வேண்டியது கூகுளில் தான். ஸோ நீங்கள் ஏற்கனவே அதை செஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் உங்களோட வெப்சைட்டை எப்படி கூகுளில் சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். உங்கள் வெப்சைட் கரெக்டாக கூகுளில் இண்டெக்ஸ் ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் சைட் அப்படின்னு போட்டு உங்களோட வெப்சைட் அட்ரெஸை இப்படி சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களோட வெப்சைட் அட்ரெஸை போடுங்கள். போட்டுட்டு என்டர் அமுத்தி பாருங்கள். உங்களோட வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா உங்கள் வெப்சைட் கரெக்டாக கூகுளில் இண்டெக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி உங்கள் வெப்சைட் கூகுளில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வரும். ஸோ அப்படின்னா நீங்கள் கரெக்டாக போய் உடனே இந்த கூகுள் வெப்மாஸ்டரில் போய் உங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போ வேர்ட் ப்ரெஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட பிளாக் வந்து வேர்ட் ப்ரெஸ்லேருந்து செய்கிறீங்கன்னா இந்த செட்டிங்கை நீங்கள் கட்டாயமாக மாற்றியாகணும். அதுக்கு நீங்கள் போக வேண்டியது செட்டிங் அண்ட் ரைட்டிங். வேர்ட் ப்ரெஸ் இல்லாதவங்க நீங்கள் பிளாகர் யூஸ் பண்ணிங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் blogger.com உங்களோட பிளாக் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் இதை செய்யலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இருக்கும். ஆனால் வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸி. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஏற்கனவே அதாவது செட்டிங் ரைட்டிங்க்கு வந்து நீங்கள் கீழே இங்கே வந்து அப்டேட் சர்வீஸ், அப்டேட் சர்வீஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிஃபால்ட்டாக வேர்ட் ப்ரெஸ் வந்து இந்த ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் போடுற போஸ்ட் எல்லாத்தையும் இந்த வெப்சைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேர்ட் ப்ரெஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு நாளும் ஒரு பொது போஸ்ட் போடும்போது இந்த வெப்சைட்டுக்கு உங்களோட போஸ்ட் எல்லாம் அனுப்பி வைக்கப்படுது. அது மூலிமா உங்களோட வெப்சைட்டோட பிளாக் போஸ்ட் இண்டெக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. வெப்சைட் ரேங்கிங் அதிகமாகணும்னா அதிகமான இடத்துல உங்களோட வெப்சைட் இண்டெக்ஸ் ஆகணும். அதுக்கு நீங்கள் இங்கே இருக்கிற இந்த அனைத்து யூஆர்எல்ஸையும் நீங்கள் இங்கே போடணும். இந்த அனைத்து யூஆர்எலையும் நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா இந்த யூஆர்எல் அனைத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் போடுறேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட வேர்ட் ப்ரெஸில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, இங்கே ஏற்கனவே போட்டிருக்காங்க. வென் யூ பப்ளிஷ் அ நியூ போஸ்ட், வேர்ட் ப்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட்ஸ் அனைத்துக்கும் இவங்க அனுப்பி வைப்பாங்க. ஸோ நீங்கள் மற்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு லைன் பிரேக் போட்டு நீங்கள் எல்லா யூஆர்எலும் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சேஃப் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒரு போஸ்ட் போடும்போதும் இந்த அனைத்து யூஆர்எலுக்கும் இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களோட பிளாக் போஸ்ட் அனைத்தும் போய் சேர்க்கப்படும். ஸோ பிளாகர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ஒரு யூஆர்எலையும் நீங்கள் தனியாக போய், ஓகே ஃபஸ்ட்டு இந்த ட்விங்லி அப்படிங்கிற இதுக்கு போகலாம். மெனுவலாக நீங்கள் உங்களோட பிளாக் போஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும்னா இந்த twingly.com/ping அப்படின்னு போட்டிருக்கோம். ping.twingly.com அப்படிங்கிற இடத்துக்கு போய் நீங்கள் மெனுவலாக உங்களோட பிளாக் யூஆர்எலை கொடுக்கலாம். ஸோ எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இண்டெக்ஸ் பண்ணணும், எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பிளாக் போஸ்ட் இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு, அவங்க மூலிமா இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ping.twingly.com போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பிளாக் போஸ்ட்டை நீங்கள் செப்பரேட்டாக இப்படி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு போட்டுட்டு இங்கே இருக்கிற மோட்டர் சைக்கிள் பிங் போட்டுட்டிங்கன்னா அவங்க வெப்சைட்டை அவங்க ப்ரொசஸ் பண்ணி அதை இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. வேர்ட் ப்ரெஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தனியாக வந்து ஒரு ஒரு யூஆர்எலுக்கும் போய் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணியாகணும். அடுத்தது பிளாக் மேட்சர் போய் பார்த்துடலாம். ஸோ இங்கேயும் அதே தான். ஒன்று நீங்கள் உங்களோட மெயின் வெப்சைட்டை கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவல் போஸ்ட், அதாவது இந்த மாதிரி நான் ஒரு இண்டிவிஜுவல் போஸ்ட் கொடுத்துருக்கேன்னா அந்த ஃபுல் யூஆர்எலை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் இங்கே இண்டெக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது பிங் ஃபீட் பர்னர் பார்த்துடலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஒரு வெப்சைட்டுக்கும் வந்து நீங்கள் உங்களோட ஒரு ஒரு யூஆர்எலையும் கொடுக்கணும். சிலது வந்து மேனுவலாக போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் சர்ச் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் மேனுவலாக கொடுக்க முடியாது. இது வேர்ட் ப்ரெஸ் மூலிமா மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே, இவங்களும் வந்து இண்டிவிஜுவலாக மேனுவலாக பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இவங்களுக்கு முடியும். இவங்க வந்து உங்கள் நேம் யூஆர்எல் அப்புறம் உங்கள் யூஆர்எலை திருப்பி எழுத சொல்கிறாங்க. அப்புறம் ஃபீட் யூஆர்எல், ஸோ இங்கே உங்கள் யூஆர்எல் அப்புறம் ஃபீட் யூஆர்எல் கொடுத்துட்டு பிங் பண்ணணும்.
பிங் கோட்டும் அவங்களும் மேனுவலாக அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மூலிமா நீங்கள் பிங் பண்ணுறதுனால உங்களோட பிளாகோட பாப்புலரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் இங்கே வந்தும் நீங்கள் உங்களோட யூஆர்எல் நீங்கள் மேனுவலாக சப்மிட் பண்ணலாம். ஸோ வேர்ட் ப்ரெஸில் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிட்டால் நீங்கள் போடுற ஒரு ஒரு போஸ்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த வகையில் உங்களோட பிளாக் போஸ்ட்டுக்கு நிறைய டிராஃபிக் வந்து அதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டு இருக்க என்னோட சேனல் பேரு வினர் பானு. என்னோட சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை மேலும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட பிளாகிங் வீடியோ, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அப்புறம் ஹவு டு மேக் மணி ஆன்லைன் அப்படிங்கிற பல வகையான வீடியோஸோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.